நான் ஏன் உன மால் கூட்டணும்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அரை மணி நேரம் யாரு சர்வே பண்றாங்களோ நிஜமாலே அந்த பேய் வீட்டுல உன்னை வந்து நான் அரை மணி நேரம் எடுக்க வைக்க போறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு நான் பிள்ளையா இருக்கேன். ஒரு 10,000 ருபீஸ் கிடைக்குமா? ரொம்ப நாளாக எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் சர்ப்ரைஸாக வந்து மூவி கூட்டிகிட்டு போனேன். அதுதான் அந்த பேய் வீடுன்னு சொல்லி ப்ராங்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி வா, உன்னை வச்சு தான் நீங்கள் சேலஞ்சே இருக்கு. சரி வா, பெயினாகவே அவங்களுக்கு பயம். ஸோ இதை வச்சு நான் ஒரு ஃபன்னியாக ஒரு ப்ராங்க் பண்ணிகிட்ருக்கேன். மேலே போய் ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிட்டேன். சரி வா, சரி நான் போயிட்டு வரதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும்ல. பைட்லேயே என் கூட நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஐனாக்ஸ் போர்டை பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நம்ம படத்துக்கு தான் போகிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. படத்துக்கு போல இப்போ கூட நம்ம வந்து பேய் வீட்டுக்கு தான் போகிறோம். ஆல்ரெடி நம்ம லேட்டு தெரியுமா? என்ன படம் நிறைய படமா இருக்கு. என்ன படம் சொல்லிட்டோம்? சொல்ல முடியாது, பேக் எதுவும் இல்லை. கடைசியா என்ன படம் பார்த்த? வருத்தப்படாத வாலிப சங்கம். இப்போ டான் அது எப்படி சிவகார்த்திகேயன் படமா பாக்குறேன். சிவகார்த்திகேயன் உன் வீட்டு பையனா? ஓ இல்லதான். படம் முடிஞ்சிருச்சு, பசி வந்துருச்சு. நாங்கள் வந்த இடம் தான் என்னோடய ஃபேவரட் ரெஸ்டாரண்ட். இங்கே மஷ்ரூம் பிரியாணி தான் என்னோடய ஃபேவரட். நான் சோகமாக இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, இங்கே தான் வருவேன். ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்டல் இங்கே இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே டேரெக்டாக டிமார்ட் போயிட்டோம். ரிலையன்ஸில் வாங்கிட்டு இருந்தோம், பட் ஆனால் டிமார்ட்டில் இப்போ ப்ரைஸும் சரி குவாலிட்டியும் சரி சூப்பராக இருக்குன்றனால இங்கே தான் வாங்குகிறோம். அம்மா ஒவ்வொரு பொருளாக எடுத்து போட, நான் ட்ராலி அப்படியே தள்ளிட்டு போக, வெளியில் போனால் மழை, இந்த மலைக்கு பாப்கார்னும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம். மழை ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, பட் ஆனால் என் பாப்கார்ன் இன்னும் காலி ஆகலை. அதை உட்காந்து நான் சாப்பிட்டுட்டே இருந்தேன். திரும்பி பார்த்தா எங்கள் அம்மாவை காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பாப்கார்ன் காலி ஆகிடுச்சு, மழை நல்லா விட்டுருச்சு. ஸோ நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். தாத்தாக்கு இங்கே ஒரு கடை இருக்குது, அவர் இங்கே தான் வந்து திங்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அம்மா வந்து திங்ஸ் வாங்கிட்டுருக்க, நான் அவங்கள வேடிக்கை பார்த்துட்ருக்க, ஒரே கூத்தாக இருந்துச்சு. நம்ம சேனல் வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. எங்கள் அம்மா அங்கே நிற்கிறாங்க. இந்த டே வந்து ஓவர் ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு வீடியோ வந்து இவ்வளோதான். லைக் நம்ம வந்து மூவி போனோம், ஷாப்பிங் போனோம், சாப்பிட வெளில போனோம், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப நாள் கழிச்சு அம்மா கூட நானும் இருந்திருக்கேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சது அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் தரேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், பாய் பாய்.